புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1442 ஆண்டின் ரஜப் மாதத்தின் 2வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய ஆயுள் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் கழிவதுதான் தீன். சுவர்க்கத்திலே நினைத்ததெல்லாம் கிடைக்கும், நினைத்தது நினைத்தபடி கிடைக்கும். சுவர்க்கத்திலே எல்லாமே சந்தோஷத்துக்குரிய விடயங்கள், எல்லாமே மகிழ்ச்சிக்குரிய விடயங்கள். சுவர்க்கத்திலும் ஒரு கவலை இருக்கும் என்றால் அந்த கவலை உலகத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் கழிந்த நேரத்தை பற்றிய ஒரு கவலை நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருவருடைய அந்தஸ்துகளை பார்க்கின்ற பொழுது இவரை போன்று நானும் முயற்சித்து இருக்கலாமே, இவரை போன்று நானும் விவாதம் செய்திருக்கலாமே, இவரை போன்று நானும் வாரி வழங்கி இருக்கலாமே, இவரை போன்று நானும் மார்க்கப்படி வாழ்ந்திருக்கலாமே என்று கை சேதப்படுவோம். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்திலே நம்மை அல்லாஹ் பல தரப்பினர்களாக படைத்திருக்கிறார். சிலர்களை பட்டதாரிகளாக, சிலரை வியாபாரிகளாக, இன்னும் சிலரை முதலாளிகளாக, இன்னும் சிலரை தொழிலாளிகளாக, இன்னும் சிலரை விவசாயிகளாக, பலதரப்பட்ட அமைப்பிலே அல்லாஹ் படைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நோக்கம் என்ன? அந்த துறையில் அல்லாஹுவை நாம் சந்தோஷப்படுத்துவது. நான் ஆரம்பத்திலே நமக்கெல்லாம் இந்த சபையில் இருக்கின்ற அதிகமானவர்களுக்கு மனப்பாடமான சூர யாசினுடைய ஒரு ஆயத்தை ஓதினேன். அந்த ஆயத்து தானுடைய சாராம்சம். இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா, நாம் நிச்சயமாக மரணித்தவர்களை எழுப்புவோம். வனத்துபுமா கத்தமு ஆசாரகும், அவர்கள் துனியாவிலே இருக்கின்ற பொழுது எந்த அமல்களை முற்கூட்டி அனுப்பினார்களோ அதை ஏற்கனவே நாம் எழுதி வைத்திருக்கிறோம். ஆசாரகும், என்னுடைய பிரதானமான கருப்பொருள் இந்த பகுதி. ஆசாரகும், ஆசார் என்றால் என்ன? பாதையிலே ஒரு கால் அச்சு இருக்கிறது. அந்த கால் அச்சை பார்த்து இது மனிதனுடைய காலா, இது மிருகத்துடைய காலா, மிருகத்திலும் இது மாட்டுடைய காலா, ஆட்டுடைய காலா என்று நாம் அடையாளம் காண்போம். இந்த பாதையிலே இது கொஞ்சம் முன்னால் ஒரு மனிதன் சென்றிருக்கிறார், ஒரு மிருகம் சென்றிருக்கிறது, இந்த பாதையிலே யானை சென்றிருக்கிறது, அடையாளம். கண்ணியமானவர்கள், ஒரு கேள்வியை உள்ளத்தை தொட்டு கேளுங்கள். சிலரை கபருக்கு அனுப்பிவிட்டோம். ஒரு வினா, நான் இன்று மௌத்தாகினால் உலகத்தில் மக்கள் என்னை நினைத்து அழுது துவா செய்வதற்கு எதை விட்டிருக்கிறேன், எதை விட்டிருக்கிறேன்? அன்பானவர்களே, நம்முடைய கடையை பார்த்து யாரும் துவா செய்ய மாட்டார்கள், நம்முடைய கோடிக்கணக்கான பெறுமதியான வாகனத்தை பார்த்து யாரும் துவா செய்ய மாட்டார்கள், நம்முடைய ஏக்கர் கணக்கான காணியை பார்த்து யாரும் துவா செய்ய மாட்டார்கள். நாம் சமூகத்திற்கென்று செய்த சேவைகளை நினைத்துதான் அழுவார்கள், துவா செய்வார்கள். மையத்து வீட்டில் கூட எதை பற்றி பேசிக்கொள்வோம்? ஒருவருடைய ஜனாசாவிலே இரண்டு பேர் பேசிக் கொள்கின்ற பொழுது, மாஷா அல்லாஹ், பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர், பெரிய மட்டத்தில் வியாபாரம் செய்தவர், வெளிநாடுகளில் கூட அவருக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது, இதை பேசுகிறார்களா? மாஷா அல்லாஹ், நல்ல மனிதர். நேற்றிரவு எனக்கு பக்கத்தில் இஷா சொல்லுதா, சுபவுக்கும் அதானை மஸ்ஜிலிருந்து கேட்பார். ஏழை எளியவர் அனாதை விதவை என்று வாரி வழங்குவார், சிரித்த முகத்தோடு பழகுவார், யாருக்கும் சலாம் சொல்வார்,
யாருடனும் பேசுவார், யாருடைய விருந்துக்கும் போவார். இதுதான் கண்ணியமானவரே நம்முடைய சான்றுகள், இதுதான் நம்முடைய சர்டிபிகேட், இதுதான் நம்மை பற்றி மக்கள் சொல்கின்ற கமெண்ட்ஸ், கருத்துக்கள். எதை நாம் வைத்திருக்கிறோம்? கபிரிலே நிம்மதியாக தூங்க. எதை வைத்திருக்கிறோம்? சிராத், அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரான பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க. வலது கையிலே அந்த நன்மை தீமை எழுதப்படக்கூடிய ஏட்டை அடைவதற்கு எதை உட்படுத்தி இருக்கிறோம் கண்ணியமானவர்களே? கபர் சொர்க்க பூங்காவாக மாறுவதற்கு எதை உட்படுத்தி வைத்திருக்கிறோம்? எதை உட்படுத்தி வைத்திருக்கிறோம் அன்பானவர்களே? அசர் என்றால் உலகத்தில் இவர் வாழும் பொழுது விட்டு சென்ற அடையாளங்கள், அதையும் எழுதி வைத்திருக்கும். நல்ல அடையாளமா தீ அடையாளமா, நல்லதா கெட்டதா, எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். ஒரு நலவுக்கு வழிகாட்டி விட்டு போனாரா, எழுதப்பட்டிருக்கும், கிடைக்கும். ஒரு தீமைக்கு வழிகாட்டினாரா, அதனுடைய தீமையும் கிடைக்கும். அதை பார்த்து செய்கின்றவர்களுடைய தீமையும் வந்து கொண்டே இருக்கும். வாசாரகம் தெளிவான ஏட்டில், ஒன்று லௌஹம் மஹ்பூதில், அல்லது அவர்கள் நன்மை தீமை ஏட்டிலே பதிவு செய்து வைத்திருக்கிறோம். இது குர்ஆன் ஆயத். ஒரு ஹதீஸை சொன்னேன், ஒரு மனிதர் மௌத்தாகினால் அவருடைய அனைத்து துனியாவுடைய தொடர்புகளும் கட்டாகிவிடும், துண்டித்துவிடும். இல்லாமின் சலா, மூன்றை தவிர. தெளிவான ஹதீஸ், உறுதியான ஹதீஸ். ஒவ்வொருவருக்கும் மனநமிட்டுக் கொள்வதற்கும் படிப்பினை பெறுவதற்கும் இலகுவான ஹதீஸ். மூன்று லைன் கட்டாகாது, அது ரொட்டேட் ஆகும், அது கண்டினியூ ஆகும், தொடரும். சதகா ஜாரியா, நிரந்தர தர்மம், நிரந்தரமான தர்மம். வக்ஃப் சொத்துக்கள் மஸ்ஜிதுக்கு, மதரசாவுக்கு, பாடசாலைக்கு, வைத்தியத்துறைக்கு, பொதுப்பணிகளுக்கு, நலன்புரி சங்கங்கள் உருவாக்கினார், உருவாக்கினார். சேவை செய்வதற்கென்றே வாழ்ந்தார் சதகாஜாரிய. நிரந்தரமான தர்மம் இல்ம் யுந்தபௌதி, இம்மைக்கும் மறுமைக்கும் பயனளிக்கும் கல்வி சேவை. இவர் ஒரு அறிஞர், மார்க்க அறிஞர் முதன்மை, பல அறிஞர்களை உருவாக்கினார். துனியாவுடைய எந்த இலக்கம் இல்லாமல் கல்வியிலே கொடிகட்டி பறந்தார், பல கல்விமான்களை உருவாக்கினார். சமூகத்துக்கு சேவை செய்கின்ற, சம்பாதிக்கின்ற அல்ல. நபியவர்களுடைய சகோதரர்களுடைய மிக முக்கியமான ஒரு துவா தான், வலா தஜாலி துனியா அக்பர ஹம்மினா வலா மபுலக இல்மினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிக பிரதானமான ஒரு துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய கவலை துக்கம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணம், என்னுடைய ஃபீலிங், என்னுடைய இலக்கு வெறும் துனியாவாக மாத்திரம் ஆக்கிவிடாதே. அதுக்கு அடுத்த துவா என்ன தெரியுமா? என்னுடைய இல்மால், என்னுடைய அறிவால், என்னுடைய ஞானத்தால் நான் அடைந்தது வெறும் துனியாவாக ஆக்கிவிடாதே. இந்த டிகிரி முடித்தால் எவ்வளவு சம்பாதிக்கலாம், அதற்கல்ல டிகிரி. இந்த கோர்ஸை முடித்தால் எந்த நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், போவது தவறல்ல, சம்பாதிப்பது தவறல்ல, அதுதான் நோக்கம் என்றால் நபி அவர்களுடைய துவாவுக்கு மாற்றமானது. இல்மு நிந்த பௌபிகி. ஒரு கேள்வி கேட்கிறேன், அழகான ஒரு அமல், சிறந்த ஒரு அமல். உதாரணம் என்று சொல்கிறேன், இல்முடைய பிரயோசனத்தை விளங்கப்படுத்த சின்ன உதாரணம். வாழ்க்கையில் நம்முடைய சொந்த குழந்தைகளுக்காவது நாம் பாடமாக்கி கொடுக்கோம் என்று சிந்திப்போம். ஒரு மனிதருக்கு, ஒரு சிறுவருக்கு, ஒரு சிறுமிக்கு, ஒரு நபருக்கு, ஒரு முஸ்லிமுக்கு சூரா ஃபாத்திஹாவை நாம் படித்து கொடுத்தால் அவர் தொழ ஆரம்பித்தது முதல் அவர் மௌத்து வரைக்கும் தொழுகின்ற தொழுகையின் சூரா ஃபாத்திஹாவுடைய நன்மை நம்முடைய கபருக்கு வரும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட முஅல்லிம் தான் பாடமாக்கி கொடுத்திருக்கிறார். நமக்கும் நம்முடைய முஅல்லிம் முஅல்லிமா தான் பாடமாக்கி தந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த பிரயோசனமான இனிமை கொடுத்தோம்? ஒரு சூரா ஃபாத்திஹாவை படித்துக் கொடுக்காத பெற்றோர்கள் நாம். இது ஒரு உதாரணம், இதுதான் இல்ம் யுந்த பௌபிகி. வலத் சாலிஹ் யதுஉலஹு, உம்மாவும் பாப்பாவும் மன்னிக்க வேண்டும் சில இடங்களில் நடக்கிறது. எனவே நான் சொல்லி காட்டுகிறேன், உம்மாவும் பாப்பாவும் எப்பொழுது மௌத்தாகுவார்கள் என்று நேர்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அல்ல. சொத்தை சுரண்ட, கம்பெனியுடைய ஓனர்ஷிப்பை கைக்கெடுக்க,
சக்தியுடைய கட்டுப்பாட்டை கைக்கெடுக்க, முழு சொத்துக்களையும் எழுதியெடுக்க, சக்கரத் ஹாலிலே இருக்கின்ற உம்மாவுடைய வாப்பாவுடைய பிங்கர் பிரிண்ட் விரல் அச்சை ஒயிட் பேப்பரிலே வைத்து சொத்துக்களை எழுதி எடுத்து அனந்தர சொத்துக்களிலே விளையாடி எத்தனை பேர் என்று வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகள் அல்ல, ஒவ்வொரு நாளும் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, என்னை சிறுவயதில் பண்பாக பாசமாக கருணையாக வளர்த்து பராமரித்தது போன்று என்னுடைய இரண்டு பெற்றோர்களுக்கும் நீ அருள் புரிவாயாக என்று சுஜூதிலே துவா கேட்கின்ற பிள்ளை. நம்முடைய ஜனாசாவை கூட தொழாமல் தொழ தெரியாமல் தடுமாறுகின்ற பிள்ளை அல்ல. ஜனாசா நம்முடைய ஜனாசாவை தொழுவிக்கின்ற பொழுது கூட அந்த மையத்து தொழுகையுடைய துவா பாடம் இல்லாத பிள்ளை அல்ல. வலத்சாலே நல்ல பிள்ளை. யார் போன்று? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்று, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் போன்று, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்று, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவருடைய அன்பு புதல்வர் குர்ஆனிலே சொல்கின்ற அந்த அன்பு புதல்வர் போன்று உருவாக்கி இருக்கிறோமா? இந்த துறையில் பிள்ளைகளுடைய இடத்திலே கவனம் செலுத்தி இருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, நல்ல பிள்ளை இதுதான் நம்முடைய அடையாளம். மாஷா அல்லாஹ், நல்ல புள்ள வளர்த்துட்டு போயிருக்கிறார், நல்ல பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்கிறார் சமூகத்துக்கு. பெற்றோருக்கு துவா துவாவை எடுத்துக் கொடுக்கின்ற பிள்ளைகளை விட்டு சென்றிருக்கிறார். இப்படி பேச வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எந்த லைனில் போகிறார்கள்? நம்முடைய பிள்ளைகளுடைய துறை எப்படி இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு நாம் கபரிக்க போனால் சொர்க்க பூங்காவா நரக படுகொலியா? கேள்வி கேட்போம், பதிலை சொல்லிக் கொள்வோம். பதில் பிழையா? யூ-டர்ன் போட்டு ரவுண்ட் அபவுட் போட்டு சரியான பாதைக்கு செல்வோம். கொழும்புக்கு போக வேண்டியவர் பதுல்லை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தால் பலாங்கொடையிலே யூ-டர்ன் போட வேண்டும். பலாங்கொடையிலே யூ-டர்ன் போட வேண்டும். குறைந்தது டேன் போடத்தான் வேண்டும். அன்பானவர்களே, இதருடைய இதை விட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் விட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டார்கள், 1.5 லட்சம் புனிதர்களை விட்டார்கள். 23 வருட காலத்திலே 1.5 லட்சம் மா மனிதர்களை விட்டார்கள். ஒவ்வொரு சஹாபியுடைய தக்பீர் தொடக்கம் சலாம் வரை, அவர்கள் பாடமாக்கிய குரான், அவர்கள் படித்த ஹதீஸ், அவர்கள் சமூகத்துக்கு. சஹாபாக்கள் இல்லாவிட்டால் எங்கெங்கே குரான்? சஹாபாக்கள் இல்லாவிட்டால் எங்கே ஹதீஸ்? இன்று வரைக்கும் இந்த இந்த இரத்தினபுரியிலே, இந்த சாவிய மஸ்ஜிதிலே நான் ஒரு குரான் ஆயத்தை ஓதுவதாக இருந்தால் அந்த குரானுடைய ஆயத்தை மனநமிட்டு சமூகத்துக்கு எத்தி வைத்த சஹாபியுடைய கபருக்கு இப்பொழுது இங்கிருந்து நன்மை போகிறது, இங்கிருந்து போகிறது நன்மை. இதுதான் கண்ணியமானவர்களே தீன், இதுதான் மார்க்கம். ஒரு விடயம், அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி ரஹிமஹுல்லாஹ், ஜெய்னுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறோம், பிரபலியமான இறைநேசர் ஜெய்னுல் ஆபிதீன். அழகான ஒரு சம்பவம், நம்முடைய முடிவும் இப்படி அமைய வேண்டும் என்று சம்பவத்தை கேட்க முன்னரே துவா செய்து கொள்வோம். அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹுசைன், அவருடைய மகன் அலி, அல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை, அவருடைய பரம்பரை. ஜெய்னுல் ஆபிதீன் சிறப்பு பெயர், ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல விடையம் என்ன தெரியுமா? கண்ணியமான இந்த சம்பவத்தை சொல்ல முன்ன ஒரு கருத்தை சொல்கிறேன். நமக்கு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான தினம், மகிழ்ச்சியான தருணம் என்று கேள்வி கேட்டால் பலர் பல விடயங்களை சொல்வோம். சிலர் சொல்வோம் என்னுடைய திருமணத்தின் முதல் நாள், சிலர் சொல்வோம் என்னுடைய கடை திறந்த நாள், சிலர் சொல்வோம் முதலாவதாக மாணிக்கக்கல் வியாபாரத்துக்காக வேண்டி வெளிநாட்டுக்கு பயணமான நாள், இந்த தினத்தில் இந்த கல்லை விட்டு இத்தனை கோடி லாபம் ஈட்டிய நாள், இங்கே காணி வாங்கி போட்ட நாள், எனக்கு பிள்ளை கிடைத்த நாள் என்று பல நாட்களை சொல்வோம். தவறல்ல, உங்களுடைய விருப்பம் தவறல்ல. நான் சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? இன்று உங்களிடம் உங்களுடைய மகிழ்ச்சியான மிக சந்தோஷமான தினம் எதுவென்று நீங்கள் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அதை விட மகிழ்ச்சியான தினமாக நாம் மரணிக்கின்ற தினத்தை ஆக்க வேண்டும்.
நாம் மாப்பிள்ளையாக இருக்கும் பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட நாம் ஜனாசாவாக இருக்கும் பொழுது அடைய வேண்டும். நிகழ்வு ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. மகானுடைய அஹலுல் பை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை, ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகளது பேரன். ஜனாசாவிலே சொந்தக்காரர்கள் துஆ செய்கிறார்கள், அழுகிறார்கள், அது வேறு விடயம். இன்னும் ஒரு கூட்டம் அழுதார்கள். உறவினர்களை விட அதிகமாக அழுகிறார்கள், உறவினர்களை விட அதிகமாக துஆ செய்கிறார்கள். உறவினர்களும் செய்ய அதை விட அதிகமாக, அதாவது உறவினர்களோடு போட்டி போடுகின்ற அளவு கவலை இவர்களுக்கு. துஆ அழுகை கேட்டார்கள், யார் நீங்கள், யார் இவருக்கு வஃபாத்தாகி, எவர் உங்களுக்கு யார், என்ன முறை? உறவுக்காரர் அல்ல, நாங்கள் இந்த ஊரில் இருக்கின்ற ஏழைகள், நாங்கள் இந்த ஊரில் இருக்கின்ற அனாதைகள், நாங்கள் இந்த ஊரில் இருக்கின்ற விதவைகள், நாங்கள் இந்த ஊரிலே வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்கின்றவர்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் வீட்டு கதவை திறப்போம், வீட்டு வாசலிலே அன்றைய நாளுக்குரிய உலர் உணவு பொதி ஒன்று இருக்கும். அன்றைய நாளுக்குரிய உணவுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட செலவுக்குரிய பொருள் இருக்கும். யார் வைக்கிறார் என்று மிகவும் முயற்சி செய்தோம், நம்முடைய கண்ணுக்கு அடையாளம் தெரியவில்லை. இரகசியமாக நள்ளிரவிலே யாருக்கும் தெரியாமல் வைத்து விட்டு போகிறார். இரண்டு மூன்று தடவைகள் தேடி பார்த்தோம், ஆளை பிடிக்க முடியவில்லை, அடையாளம் தெரியவில்லை, விட்டுவிட்டோம். துஆ செய்து வருகிறோம். இன்று காலையில் எழுந்தோம், வீட்டு கதவை திறந்தோம், பார்சல் இல்லை. இரண்டு முடிவுகள் எடுத்தோம். நமக்கு வீட்டு வாசலிலே நமக்கு தேவையான பொதிகளை வைத்தவர் இன்று ஊரில் இல்லை, பிரயாணம் போயிருப்பார், அல்லது உலகத்திலேயே இல்லை, மௌத்தாகி இருப்பார். விசாரித்து பார்த்தோம், யாரும் சொல்கின்ற அளவு பிரயாணங்கள், உருளிக்கின்ற யாருமே நீண்ட பிரயாணங்கள் போனதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஒருவர் மௌத் என்று கேள்விப்பட்டோம், வந்தோம், இந்த மகானுடைய ஜனாசாவை பார்த்தோம், அதுதான் இவ்வளவு துஆ செய்து அழுகிறோம். நிச்சயமாக எங்களுடைய வீட்டு வாசலில் எங்களுக்கு தேவையான உலர் உணவு பொதிகளை வைத்தவர் இவர்தான் என்று நூற்றுக்கு நூறு உறுதி. எந்த கேமராவால் போட்டோ பிடித்து பேஸ்புக்கில் போட்டார்? இந்த ஒவ்வொரு பார்சலுக்கும் போட்டோ, வீடியோ, பேப்பரில் ஹெட்லைன். சேவை செய்வதற்கு பார்சல் லொரி வர முன்னால் மீடியா வந்துவிடும். பார்சல் லொரி வர இருக்கிறது 5 கிலோமீட்டர் கங்கால், மீடியாக்காரரை அழைப்பிட்டு விடுவார். ஏன்? சேவை செய்கிறார், மீடியா செய்தியிலே போக வேண்டும். ஏன்னா சகவாழ்வு காட்டுகிறாராம். இஹ்லாஸுக்கு நன்றி. பொது நிறுவனம் ஒன்று செய்கிறது, டாக்குமெண்ட்ரிக்காக கொடுத்தோம் என்ற ஆதாரத்துக்காக 1000 பார்சல் பங்கிடும் பொழுது 1000 பார்சலையும் பட்டோ பிடிக்க தேவையா? கௌரவமானவர்கள், சிரமப்படுகின்றவர்கள் கையேந்தி வாங்குகின்ற பொழுது அவர்களை பட்டோ பிடித்து கேவலப்படுத்தலாமா? இஹ்லாஸ் தூய்மை, கபருக்கு தேட வேண்டும் தூய்மையாக. பேஸ்புக்கிலும் பேப்பரிலும் பாராட்டையும் புகழையும் பெறுவதற்கல்ல, லைவாக யூடியூபிலே கொடுத்துக் கொண்டல்ல சேவை, அல்லாவுக்கு மாத்திரம் காட்டுவோம். இறுதி கட்டம் முடிக்க நினைக்கிறேன். இந்த மகான் தான் யாருக்கும் தெரியாமல் கண்ணியமான சாதாரண மனிதர்கள் அஹலுல் பைத், உண்மையான ரோயல் ஃபேமிலி. துனியாவுடைய அமைப்பில் நாம் ரோயல் ஃபேமிலி பார்க்கிறோம், மார்க்கத்திலும் தக்குவாவிலும் உன்னதமானவர் தான். இன்ன அக்கரமக்கும், உங்களிலே ரெஸ்பெக்ட் ஆனவர், அத்துக்காக்கும் தக்குவா உள்ளவர். எனவே தீனின் உச்சகட்டம் தான் ரோயல் ஃபேமிலி. துனியாவை வைத்தல்ல, காணி பூமியை படிப்பு பட்டதை வைத்தல்ல, மன்னிக்க வேண்டும், இது கசப்பு தான், இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ரோயல் ஃபேமிலி நபியருடைய குடும்பத்தை விட கண்ணியமான குடும்ப உலகத்தில் வர முடியுமா? வருமா? வந்திருக்கிறதா? சரி, இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த 2-3 பேர் ஓடி வந்தார்கள். என்ன சொன்னீர்கள்? இல்லை, இப்படி பார்சல் எங்களுடைய வீட்டில் இருக்கும் இல்லை, இவர் தான் வைத்திருப்பார் என்று 100 நாங்கள் உறுதி கொடுக்கிறோம். அவர்கள் வந்தவர்கள் யார் தெரியுமா? ஜனாசாவை குளிப்பாட்டியவர்கள். ஜனாசாவை குளிப்பாட்டியவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்வது சரி, உங்களுடைய எங்களுடையவும்
கருத்து இரண்டும் இணைகின்ற பொழுது, சார் ஏன் தெரியுமா, இவரை ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற பொழுது பார்த்தோம், ஷோல்டரிலே தோல் பட்டையிலே நாட்டாமையுடைய ஷோல்டர் போன்றிருந்தது. மூடை தூக்கி அடையாளம் இருந்தது. வாழ்க்கையிலே இவரை மூடை தூக்கி காணவில்லை, பொருட்களை சுமந்து நாங்கள் காணவில்லை. இவர் கண்ணியமானவர், இவர் ஒரு அறிஞர், இவர் ஒரு கொடையாளி, இவர் ஒரு செல்வந்தர், இவர் மூடை தூக்கவில்லை என்று உறுதி கொண்டோம். எனவே நீங்கள் சொல்வது போன்று உங்களுடைய வீட்டு வாசலிலே மூடைகளை சுமந்து பார்சலை இரவோடிரவாக வைத்து வந்தல் இந்த மகான்தான். இப்படி நம்முடைய ஜனாசாவிலே துவா செய்வதற்கு எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறோம், எத்தனை அனாதைகளுக்கு செலவழிக்கிறோம், எத்தனை விதவைகளுக்கு செலவழிக்கிறோம், எத்தனை மசிதிகளுக்கு சேவை செய்கிறோம், எத்தனை மதரசாக்களுக்கு சேவை செய்கிறோம், எத்தனை பாடசாலைகளுக்கு சேவை செய்கிறோம், எத்தனை ஊருடைய சேவைகளிலே பங்கெடுக்கிறோம். இதுதான் இப்பொழுது கண்ணியமான சிந்தனையோடு முடிக்கிறேன். யாசினுடைய இந்த ஆயத்து பாடம், இந்த ஆயத்தை தண்ணீர் குடிப்பதை விட இலகுவாக ஓதுகிறோம். சிந்தித்தோமா? கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இருதயம் என்று வர்ணிக்கப்பட்ட சூரா யாசீனை நம்முடைய இருதயத்திலே உள்ளத்திலே பாடமாக்கி வைத்திருக்கிறோம். அந்த யாசீனுடைய விளக்கத்தை படித்து அமல் செய்தோமா? அதிலே ஒரு ஆயத்து தான், மௌத்தாகினால் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை விட்டு செல்லுங்கள், நல்லதை செய்து விட்டு செல்லுங்கள். நம்முடைய கபரை தாண்டி போகும் பொழுதெல்லாம் மக்கள் அழ வேண்டும். இதற்கு ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு திமஸ்க் நகரத்தில் இருக்கிறவருடைய கபர், திமஸ்க் டமஸ்கஸ் அந்த நகரத்திலே அவர்களுடைய, அவர் எப்படிப்பட்டவர், ஒரு அடிமை, ஒரு பொருள், பசாரிலே ஒரு பொருள், 200 திருகங்களுக்கு வாங்கி 250 திருகத்துக்கு விற்கப்பட்ட பொருள், 200 தீனாருக்கு வாங்கி 250 தீனாருக்கு விற்கப்பட்ட ஒரு பொருள், பாலைவனத்தில் இழுக்கப்பட்ட அற்பமாக கருதப்பட்ட ஒரு கருப்பு மனிதர், கேட்டு பார்க்க யாரும் இல்லாதவர், கேட்க பார்க்க யாரும் இல்லாதவர், அடிமை. அந்த மனிதரை அல்லாஹ் எப்படி உயர்த்தினான்? அவருடைய தியாகம் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தியது, ஏகத்துவம். பாலைவனத்திலே இழுக்கப்பட்டவரை காபத்துல்லாவுக்கு மேலே அல்லாஹ் ஏற்றினான். அல்லாஹ்வுடைய பெயரை காபத்துல்லாவுக்கு மேலே பத்து மக்கா மக்காவுடைய வெற்றியிலே சொல்வதற்கல்லாஹ் வைத்தான். இவர்களுடைய கபரை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்திலே கடந்து செல்கிறார்கள். இவர்களுடைய கபர் இருக்கின்ற கபருக்கு பக்கத்தில் ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. அந்த மஸ்ஜிதிலே இன்று அந்த நாட்டுடைய பெரிய சர்வ கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது. மஸ்ஜிது பிலால், மஸ்ஜிது பிலால் என்ற அந்த மஸ்ஜிதிலே, அந்த மஸ்ஜிதிலே பெரிய இஸ்லாத்துடைய பல்கலைக்கழகம் உருவாகி இருக்கிறது. எப்படி கண்ணியம்! அலிஅலியல்லானவர்கள் அவருடைய கபரை கடந்து செல்லும் பொழுது, அல்லது பிலால் அல்லது ஹப்பா இருவர்களுடைய கபரை கடந்து செல்லும் பொழுது, ஹப்பர்களில் அவர்தான் அடிமை. இந்த பிலால் அல்லது ஹப்பா சோதிக்கப்பட்டார். அல்லாஹ் இவருக்கு ரஹ்ம செய்ய வேண்டும் அல்லது கண்ணீர் வடித்து துவா செய்து விட்டு அலிஅலியல்லானவர்கள். எனவே பேசுவதற்கு விரிவான ஒரு தலைப்பு, ஆழமான ஒரு தலைப்பு, முடிக்க வேண்டும் நேரத்துக்குள். சிந்திப்போம், இப்பொழுது சிந்திப்போம். நான் மூத்தாகினார், என்னை நினைத்து அல்லது துவா கேட்கின்றவர்களை உருவாக்கி இருக்கிறேனா? இதனுடைய சிந்தனை, என்னுடைய பிரசங்கத்துடைய சிந்தனை கருத்தாக முன்வைக்க நினைக்கிறேன். ஹதீஸை சொன்னேன், அதையும் ஞாபகம் ஊட்டிக்கொள்ளுங்கள். இந்த தலைப்பில் ஏராளமான குர்ஆன் வசனங்கள், ஏராளமான தலைப்புகள், படிக்க வேண்டும், தேட வேண்டும், சம்பாதிப்பதே செலவழிக்கத்தான். கனிமானவர்களே, எந்த அளவு எங்கு சம்பாதித்தீர்கள், எதை சம்பாதித்தீர்கள், எந்த வழியிலே செலவழித்தீர்கள், கேள்வி இருக்கிறது. சம்பாதிக்கின்ற நோக்கம் ஏன், எதற்கு? சேமித்தது நமக்கா, செலவழித்தது நமக்கா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டை அறுத்து பங்கெடு சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம், மனைவியிடம் பங்கு வைத்து முடிகின்ற கட்டத்தில் வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்ன பேலன்ஸ், என்ன பேலன்ஸ், எங்களுடைய ஒரு பார்சல் பேலன்ஸ், எல்லோருக்கும் பங்கு வைத்து விட்டேன், எங்களுடைய பங்கு வைத்திருக்கிறேன், எங்களுடைய பங்கு. சொன்னார்கள் நபி அவர்கள், ஆயிஷா நீங்கள் எதையெல்லாம் பங்கிட்டீர்களோ, எதை கொடுத்தீர்களோ, அதுதான் நம்முடைய பங்கு. நாம் வைத்துக் கொண்டது நாம் திண்டு கழிக்கப் போகிறோம்,
அதுவல்ல நமக்கு மிஞ்சும், கொடுத்ததுதான் மிஞ்சும். இறுதியாக ஒரு சிந்தனை கருத்தை சொல்லி முடிக்கிறேன். அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? போதுமான அளவு சம்பாதிப்பார்கள், இபாதத்தில் ஈடுபடுவார்கள், குடும்பத்துக்கு தேவையான அளவு சம்பாதிப்பார்கள். முயற்சித்து சிரமப்பட்டு ரிஸ்க் எடுத்து கோடி சேர்க்கவில்லை. சொந்த தொழில் இருந்தது. உம்முத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவி சொன்னார்கள், கணவரே நீங்கள் ஏன் கொஞ்சம் கூட சம்பாதிக்க கூடாது? கொஞ்சம் கூட சம்பாதிக்கலாமே. எனக்கு வீடு கட்டுவதற்கு, காணி வாங்குவதற்கு, நகை வாங்குவதற்கு எனக்கு நகை இல்லை, போய் கூட நகை போடலாமே, கொஞ்சம் ஆடம்பரமா உடுக்கலாமே. தவறல்ல, ஹலாலாக உடுக்கலாம், அனுபவிக்கலாம், ஆடம்பரம் இல்லாமல். என்ன தெரியுமா மனைவி சொல்கிறார்கள்? இப்படிப்பட்ட மனைவிமாராக நம்முடைய மனைவிமார் மாறினார் மாறினால் நம்முடைய ஜனாசாவும் ஜனாசா கொண்டு மாறும். எனக்கு தெரியுமா, பசித்தவர்களுக்கு கொஞ்சம் உணவளிக்கலாமே, விருந்து போடலாமே, மற்றவருடைய பசியை போக்குவதற்கு தாராளமாக விருந்தோம்பல் செய்வதற்கு சம்பாதிக்கலாமே என்று மனைவி தூண்டுகின்ற அளவு அவருடைய வாழ்க்கை இருந்தது. எனவே கண்ணியமானவர்களே, எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வங்களை துனியாவோடு மாத்திரம் சேமித்து நாமும் அனுபவிக்காமல் நம்முடைய கபருக்கும் எடுத்துச் செல்லாமல் வீணாக்கி விடாமல் நம்முடைய செல்வங்களை, நம்முடைய திறமைகளை, நம்முடைய ஆற்றல்களை, நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற அறுக்குறைகளை நம்முடைய கபருக்கும், நம்முடைய சிராத்துக்கும், நம்முடைய மஹ்ஷருக்கும், நம்முடைய கேள்வி கணக்கிற்கும், சுவர்க்கத்துக்கும் முட்கூட்டி அட்வான்ஸாக அனுப்புகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மோமியங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, யாழ் உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, தர தன்மைகளை தருவாயாக, நம்முடைய வளங்களையும் திறமைகளையும் உனக்கு பொருத்தமாக பயன்படுத்த கிருபை செய்வாயாக, நம்முடைய அனைத்து ஞாபகத்துகளையும் உன்னுடைய திருப்தியோடு பயன்படுத்த கிருபை செய்வாயாக, அதிலே பரக்கத்து செய்வாயாக, உரிமைகளை பாதுகாப்பாயாக, எங்களுடைய மசூதிகளை, மதரசாக்களை, பாடசாலைகளை, முஸ்லீம்களுடைய சட்டத்திட்டங்களை பாதுகாப்பாயாக, மார்க்க சட்டங்களை பாதுகாப்பாயாக, மார்க்கத்துடைய ஆடை அணிகலன்களை பாதுகாப்பாயாக, நம்முடைய கலாச்சாரங்களை பாதுகாப்பாயாக, இழந்த உரிமைகளை கண்ணியமாக நமக்கு மீட்டு தருவாயாக, கிடைத்திருக்கின்ற உரிமைகளை கியாமத்து நாள் வரைக்கும் பாதுகாப்பாயாக, எங்களுடைய பாவத்தேர்களால் அதை இல்லாமலாக்கி விடாதே அல்லாஹ். இந்த நாட்டிலே நாம் கண்ணியமாக வாழ்ந்தது போன்று பன்மடங்கு கண்ணியமாக வாழ நமக்கு கிருபை செய்வாயாக. யார் யாரும் நமக்கு எதிராக செயல்படுகிறார்களோ, நமக்கு எதிராக சித்தங்களை தீட்டுகிறார்களோ, அவர்களுடைய உள்ளத்திலே எம்மை பற்றி அன்பையும் மரியாதையும் போடுவாயாக, எம்மை மதிக்கின்றவர்கள் அவர்களை ஆக்குவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆகிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.